கேப்டன் மில்லர் நான் தமிழில் சூசேன் எனக்கு தமிழ் தெரியும் ஆனால் தமிழில் பார்க்கும்போது எப்படின்னா அந்த தனுஷ் லுக்கு வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. அந்த பழைய படத்துக்கான இந்த மூவியில் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் எஸ்பெஷலி வந்துட்டு எப்படின்னா நம்ம சிவராஜ்குமார் இருக்கிறாரு. இது வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் காலத்தில் என்ன இருக்க ஸ்டோரியா அது அந்த கண்டென்ட் வந்துட்டு எடுத்துன்னு வந்தார். இது பொங்கலுக்கு வருது. மெயின் டிசப்பாயிண்ட் என்னென்னா இது தெலுங்கில் வருதில்லை, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். அந்த தமிழில் ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே இங்கே கொஞ்சம் பயப்பட்டாரே இல்லை இல்லை, தமிழில் பார்த்தா அந்த மாதிரி எனக்கு எங்கேயுமே காணும்ல. அந்த மூவி பார்த்தா அது நல்லா இருக்குது. அதே தானே நேச்சுரலாக அந்த லுக்கு பார்த்தா கூட அது வேறு மாதிரி இருக்குது. அது தனுஷ் மட்டும் விட்டு யாரும் பண்ணுறதுக்கு முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் லுக்ஸ், அந்த லுக்ஸு, அந்த டைலாக், அந்த பிரிட்டிஷ் காரத்தில் எப்படி ஃபைட் பண்ணாங்க அந்த டைமில் ஃப்ரீடம்க்காக, அதெல்லாம் நல்லா காமிச்சிட்டார். அது கேப்டன் மில்லர் அது ஏன்னா அந்த ஃபைட் பண்ணிட்டு திருப்பி அதில் அந்த ஆர்மி இருக்கும், பிரிட்டிஷ் ஆர்மி, அதில் போயிட்டு ஜாயின் ஆகிடுவாங்க. அதில் வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீன் பீக்ஸானே சொல்லணும். ஆனால் தனுஷ் ஃபைட்டிங்கான எப்படி ஆனால் எல்லாம் நேச்சுரலாக இருக்கும். தனுஷே சொல்லுவாங்க நிறைய வாட்டி, ஆனால் நான் வந்துட்டு ஒரு 50 பேர்னு 100 பேர் அடிக்கிறது அது ஆடியன்ஸ்க்கே பிடிக்காது, என் ஃபேன்ஸ்க்கே பிடிக்காது. ஏன்னா ஃபைட்ஸ் இருக்கணும், அது வந்துட்டு நார்மலாக இருக்கணும்னு சொன்னார். இதில் ஃபைட்டில் கூட அப்படி தான் இருக்கு. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் இருக்கு. ஆக்சுவலி எந்த கூட தெலுங்கு தான், எனக்கு தமிழ் தெரியும்ட்டு தான் நான் தமிழில் சூசானோ, பட் இக்கட அது எனக்கு தெலுங்குல வச்சுட்டு இங்க பாகுண்டேதே அனுப்பிஸ்தா உண்டே. అంటే తెలుగులో రిలీజ్ చేస్తారా చేయ అంటే ఇప్పుడు ఏదో పొంగల్ సంక్రాంతి అంటున్నారు కదా, ఇక్కడ థియేటర్ లో ఇక్కడ తెలుగు వాళ్ళకే కష్టంగా ఉన్నాయని అందుకే ఆ సినిమాని ఇక్కడ రిలీజ్ చేయటం లేదు. బట్ ఖచ్చితంగా మాత్రం సినిమా మాత్రం ఖచ్చితంగా వస్తుంది. అది పండగ సంక్రాంతి అయినా కానీ ధనుష్ గారికి కానీ ఏంటంటే గత చిత్రాలు విఐపి ఇవన్నీ కానీ చాలా, రఘువర్ణ బీటెక్ ఇవన్నీ కానీ చాలా మంచి హిట్స్ ఉన్నాయి, మంచి ట్రాక్ రికార్డ్ ఉంది ధనుష్ గారికి. ఈ సినిమా కానీ ఖచ్చితంగా 1 మంత్ లేట్ అయినా కానీ తెలుగు ఆడియన్స్ కానీ ఫ్యాన్స్ ఉన్నారు కాబట్టి ధనుష్ గారికి ఖచ్చితంగా ఇంత పడం హిట్ అవ్వం. శివరాజ్ కుమార్ కూడా అంత లుక్ పార్తా అది వేరే మాదిరి తెలియదు. అంత శివరాజ్ కుమార్ వందట అంత కన్నడలో పెరియ సూపర్ స్టార్. ఇంద అంత స్టోరీ కేకుంబోదే ఇదల నల్ల ఇంపార్టెంట్ రోల్ ఆగిరుకు ఎనికి ఇది నా పన్నునో అంటే ఆంగదా వందట డైరెక్టర్ పన్నార. అంత ధనుష్ గారు కూడా సపోర్ట్ పన్నార. ఇంద మూవీ పార్తా నల్ల ఇరుకుమని నేను నినికిరాపురం. విజయం ఎంద వరకు பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு இது ஒரு இந்த ஃப்ரீடம்காக ஃபைட்டு எடுத்துன்னு வந்தார் தானே, அதனால இது நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். பட் டிசப்பாயிண்ட் என்னென்னா தெலுங்கில் வரல, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். இந்த 12th இங்கே மகேஷ் பாபு வராங்க, தமிழ்நாளில் வந்துட்டு அந்த தனுஷ் வராங்க. ஓவரால் ஒக்க மாட அంటే கேப்டன் மில்லர் மனம் చూసామో, டேவிட் மில்லர் ఎంత హిట్టింగ్ చేస్తాడో, కెప్టెన్ మిల్లర్ గాని అంతే హిట్ చేస్తాడని అనుకుంటున్నాను.